வெல்கம் டு பிரிம்ஸ் பிளாக் வேர் எவ்ரி திங் இஸ் லைட். எல்லோரும் சுகமா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த டெம்பிள் விசிட் பிளாக ஆரம்பிக்கிறேன். எந்த கோயிலுக்கு போக போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இது வரைக்கும் பிரிம்ஸ் பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. என்ன கோயிலுக்கு போறோம் தெரியுமா? சென்னைக்கு அடுத்து இருக்கிற மீஞ்சூருங்கிற இடத்துல தேவதானம்ங்கிற ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்ல அமைஞ்ச ஸ்ரீரங்கநாதர் டெம்பிளுக்கு தான் போகிறோம். என்ன இந்த கோயிலுடைய சிறப்பம்சம், தல வரலாறு எல்லாத்தையும் போக போக உங்களோட ஷேர் பண்றேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். பெரிய சீனிக் ரோட் எல்லாம் இங்க இல்லங்க, நார்த் மெட்ராஸ் தாண்டி ரெட் ஹில் வழியா நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இப்ப லாரியா தான் இருக்கு. பார்த்தோன்னே உங்களுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்களே. ஆமா, சென்னை சென்னை நார்த் போர்ட் அந்த சைடுல கூகுள் மேப் பார்த்து கரெக்டா வரணும். ஏன்னா எங்கேயுமே ஒரு நேம் போர்டு போர்டே இல்ல. ஆமா, இந்த மாதிரி கூகுள் தான் நமக்கு சொல்லும். தேவர்களால தானம் செய்யப்பட்ட இடத்துல நெல் மணிகளை மரக்காலால அளந்த கலைப்பால சயன திருக்கோலத்துல காட்சி தரும் பெருமாளை தரிசிச்சா நினைச்ச காரியம் நிறைவேறும், அதோட செல்வமும் குவியும் அப்படின்னு நம்பப்படுறது. சரி, அந்த மாதிரி கடவுளை எங்க போய் பாக்குறது? அத சொல்றதுக்கு தானே நான் வந்திருக்கேன். வட ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லப்படுற பொன்னேரி அருகே உள்ள தேவதானம்ங்கிற வில்லேஜ்ல ரங்கநாதர் ஆலயம் இருக்கு. அந்த ஸ்ரீரங்கநாதரை தரிசிச்சா நான் மேல சொன்ன அத்தனையும் நடக்கும். சரி, பேசிண்டே நாமளும் கோயில நெருங்கியாச்சு. கண்ணெறிய ராஜகோபுர தரிசனத்தை பார்த்துட்டே இந்த கோயிலுடைய தல வரலாற பாப்போமா. சாளுக்கிய மன்னன் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து வந்த போது திருச்சி காவிரி கரையோரம் இருக்கிற ஸ்ரீரங்கநாதரோட அழக கண்டு அப்படியே அதிசயிச்சு போனான். பல இடங்களை போரிட்டு வந்த அந்த மன்னனுக்கு திருச்சி ஸ்ரீரங்கநாதருடைய உருவம் மட்டும் கண்ணில் மறையவே இல்லை. அவரது அழக வேற எங்கேயாவது வைத்து வழிபடணுங்கிற எண்ணமும் அவனுக்கு தோணித்து. அப்படியே நடந்து வரும்போது இந்த பொன்னேரி பக்கத்துல இருக்கிற தேவதானம்ங்கிற இடத்துக்கு வந்தபோது அப்படியே அதிசயிச்சு நின்னான். ஏன், ஏரிக்கரை பக்கமா அப்படியே நெல் விளையும் பூமி பசுமையா இருந்தது. ஸ்ரீரங்கத்துல பார்த்த மாதிரியே இருந்ததுனால அப்படியே அதிசயிச்சு நின்னான். அப்போ அங்க ஒரு விவசாயி அறுவடை செஞ்சுட்டு கதிர அதிக்கப்பட்ட களத்துல போடப்பட்டிருந்த நெல் மணிகளை மரக்காலால அளந்துட்டு இருந்தார். அப்போ திடீர்னு அந்த விவசாயி மறைஞ்சிட்டார். என்னடா அது, விவசாயிய காணுமேன்னு அவரை தேடிண்டே வந்தார் இந்த சாளுக்கிய மன்னன். அந்த விவசாயியோ களைப்பின் காரணமா மரக்கால தலைக்கு வச்சபடி ஒரு இடத்துல படுத்து உறங்கிட்டு இருந்தார். மன்னன் சயன கோலத்துல இருக்கிற அந்த விவசாயிய பார்த்தார். கிட்ட போய் பார்த்தா பெருமாளே காட்சி அளித்தார். உடனே அந்த இடத்தை விட்டு மறைந்தார் பெருமாள். அவ்வளவு ஆனந்தம் அடைஞ்சான் மன்னன். அங்கேயே இறைவனுக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும்னு முடிவும் செஞ்சான். உடனே படைகளை திரட்டிந்து வடநாட்டுக்கு போனான். கங்கை நதிக்கு வடக்க போகும்போது நேபாள நாட்டில் ஒரு இமயமலை அடிவாரத்தில் ஒரு பெரிய கல்லை பார்த்தான். அடடா, இந்த கல் ஜம்முன்னு இருக்குமே, ஆஜானு பாகுவா அந்த இறைவனை வடிக்கிறதுக்கு சரியா இருக்குமே அந்த கல்லை எடுத்துன்னு வந்தான். வர வழியில் அந்த கல்லானது கங்கை கதியில் விழுந்தது. விழுந்த கல் மூழ்காம மிதந்தது. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அங்கிருந்து அறிஞர்களை கேட்டபொழுது இந்த கல் சாலிகிராம கல் அப்படின்னு தெளிவுபடுத்தினாங்க. மேலும் இந்த கல்லில் இறைவனுடைய சிலையை வடித்தா இந்த பகுதி முழுதும் சுபிட்சம் அடையும் அப்படின்னு அந்த அறிஞர்கள் சொன்னாங்க. உடனே அந்த கல்லையே இங்கே கொண்டு வந்தான். இறைவனன் காட்சி கொடுத்த இடத்துல ஆலயத்தை எழுப்பினான். இறைவனின் சிலையை வடித்து வழிபட்டான் அப்படிங்கிறது தான் இதோடைய தல வரலாறு. இப்போ ஆலயத்தோட ராஜகோபுரத்தையும் அதை தொடர்ந்து இருக்கிற கொடிமரமும் வேற என்னென்ன சன்னதிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் விழா வாரியாக பார்ப்போம். வாங்கோ. ராஜகோபுரத்தை தரிசித்து உள்ள நுழைஞ்சா கொடிமரமும் கருடாழ்வாரும் இருக்கா. அடுத்ததாக ஆஞ்சநேயர் அமர்ந்திருக்கார். இவர்களை வழிபட்டுட்டு உள்ள சென்றா கருவறையில் வெளியில துவாரபாலர்களா ஜெயன் விஜயன் இரண்டு பேரும் நம்மள வரவேற்கிறாங்க. கர்ப்பகிரகத்துக்கு உள்ள வீடியோ கேமரா அலோவ் பண்றது இல்லை அப்படிங்கறதுனால நான் உள்ள இருக்கிற அனைத்து சுவாமிகளுடைய பெயர்களையும் எப்படி இருக்காங்கிறதையும் விரிவாக சொல்றேன். நீங்க நேர்ல போய் பார்க்கும்போது அதற்கு உதவியா இருக்கும். உள்ள நுழைஞ்ச உடனே வலது பக்கத்துல நம்ம ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூத ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், திருமேஷை ஆழ்வார், பெரிய ஆழ்வார், தொண்டர் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், மதுரகவியார், ஆண்டாள்னு பன்னீர் ஆழ்வார்களும் இவர்களெல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு உள்ள போன ஆதிசேஷன் அப்படின்னு சொல்ற ஐந்து தலை கொண்ட நாகப்பாம்பின் மீது சயன திருக்கோலத்துல ஸ்ரீரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில காட்சியளிக்கிறார். சொல்லும் போதே இவ்வளோ திவ்யமா இருக்கே, அதை நேரில் பார்க்கும்போது மெய் சிலிர்த்து கண்ணெல்லாம் பணிக்க அவரை காண கண் கோடி வேணும். ஸ்ரீரங்கநாதருடைய மூக்கும் மொழியும் கண்ணும் அந்த திருமேனி பாத தரிசனமும் ஒவ்வொன்றும் அந்த பட்டாச்சாரியர் சொல்லும் பொழுது அடடா உடம்புல என்ன மாற்றம் வருது தெரியுமா? அதை வந்து நேரில் அனுபவிச்சாதான் தெரியும். கட்டாயமாக தரிசனம் பண்ணுங்க. மேற்கொண்டு அவரோட நாபியின் மீது பிரம்மா இருக்கார்.
இறைவனோட பாதத்துல அருகில ஸ்ரீதேவியும் பூதேவி தாயார் களைப்பில் இருக்கும் பெருமாளுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கா, காலை பிடிச்சு விட்டு இருக்கா. பெருமாளுடைய திருவடிய சேவிச்ச நிலையில தும்புரு மகரிஷியும் பக்த ஆஞ்சநேயரும் காட்சி தரா. 18 அடி நீளமும் 5 அடி உயரமும் காணப்படுற இறைவனின் உருவம் சாலிகிராம கல்லால இது செய்யப்பட்டிருக்கு. மேலும் இது ஸ்ரீரங்க பெருமாளோட நீளம் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுறது. மூலவர் சன்னதியோட பேக் சைடு எவ்வளவு பிராடா இருக்கு பாருங்க, இவ்வளவு பெருசா பெருமாள் நிறைஞ்சு படுத்துட்டு இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது மூலவர் சன்னதியுடைய கோபுர தரிசனம். பெருமாளுடைய சன்னதிக்கு இடது புறமா ரங்கநாயகி தாயாருடைய தனி சன்னதி இருக்கு. அதுல பக்கத்திலேயே ஒரு பெரிய போர்டு இருக்கு. அந்த போர்டில் அந்த தல புராணம் ரொம்ப விரிவா எழுதியிருக்காங்க. அதை படிச்சு பார்த்தாலே எல்லாமே உங்களுக்கு புரியும். அவருக்கு அருகிலேயே சக்கரத்தாழ்வாருடைய சன்னதியும் இருக்கு. அப்படியே பிரகாரம் சுத்தி வந்தா பின்னால புற்றுக்கோவிலும் இருக்கு. அதுதான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கேன். மூலவர் சன்னதியோட வலது பக்கத்துல 2 பாதங்கள் வரையப்பட்டிருக்கு. அதாவது திருமாலுடைய திருவடிகள் இந்த பக்கமா இருக்குங்கிறத சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா அது குறிச்சிருக்கு. அதை நம்ம வணங்கி வழிபடுறதுக்காக அதற்கு கொஞ்சம் பக்கத்திலேயே ஆண்டாளுக்கான தனி சன்னதியும் இருக்கு. ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கான தனி சன்னதி பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஸ்ரீரங்கநாத பெருமாளை அமாவாசை நாளன்றைக்கும் வெள்ளிக்கிழமைகளிலும் தொடர்ந்து 7-11 வாரங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தா பண கஷ்டம், திருமண தடை, குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுறது. நினைத்த காரியமும் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். அருமையான தரிசனம் முடிஞ்சு நிறைஞ்ச மனசோட நாங்க திரும்பினோம். ஸ்ரீரங்கம் வரைக்கும் போய் பெருமாளை தரிசிக்க முடியாத பல சென்னை வாசிகளுக்கு இந்த வட ஸ்ரீரங்கம் ஒரு பெரிய அமுத சுரபி. ஒரு தடவை பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுவோம். கோயிலை ரீச் பண்றதுக்கான கூகுள் மேப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். இருந்தாலும் தெளிவு பெறதுக்கு என்னுடைய கணவர் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த கோயில் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் இன்டீரியரா இருக்கு, அதனால நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி கும்படி பொண்டி போகிற ட்ரெயினில் மீஞ்சூரில் இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி போகலாம். மீஞ்சூர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் இன்டீரியராக ஒரு கிராமம் தேவதானம்ங்கிற கிராமத்துக்குள்ளே போகணும். இல்லை காரில் வந்தோம்னா நம்ம மீஞ்சூர் அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஓவர் பிரிட்ஜ்லாம் கிடையாது, இப்போ தான் போட்டுட்ருக்கான். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கிறது. அது உள்ளே வந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா வி கேன் ரீச் இந்த டெம்பிள். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த டெம்பிள். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான பல டெம்பிள் விசிட் பிளாக் என்னுடைய பிளேலிஸ்டில் இருக்கு. நேராக போய் கோயிலை தரிசிக்க முடியாத பல அன்பர்களுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு அழகான இதே மாதிரி அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரியா ராம்குமார் சைனிங் ஆஃப். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.